Hi friends, welcome to Nakshatra Designers. இப்ப நான் வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். அது எங்க எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிரா பண்ண தெரியும்னா நீங்க ஈஸியா ஃப்ரீ ஹேண்டாவே டிரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல நீங்க வரையிக்கலாம். இந்த ஃப்ளார் எல்லாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட லீஃப் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகே, இத வந்து எப்படி வர்க் பண்றது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் போடலாம். நான் இப்ப வந்து இந்த நாலு லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃப்க்கு நான் போடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஜரியில தான் வர்க் பண்ண போறோம். இந்த லீஃப் எல்லாமே வீடியோஸ் வந்து நல்லா பாருங்க. நிறைய பேர் வந்து என்ன சரி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோஸை கொஞ்சம் நல்லா கிளியராகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பாயிண்ட் வரும்போது ஒரு மாதிரி கிரிப்பா இருக்கிறது இல்லை, ஷேப் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்படி இந்த பாயிண்ட் வரும்போது இப்போ இந்த டைரக்ஷன்ல போட போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்னதா ஒரு செயின் போட்டுக்கோங்க. சின்னதா போடுங்க, பெருசா எடுத்தீங்கன்னா அந்த இடம் ஷார்ப்பா நிக்காது. இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த இடம் நல்லா ஷார்ப்பா கிடைச்சிருக்கும். இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கான அவுட்லைனை முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபுல்லாக வந்து இந்த லீஃப்க்கெலாம் அவுட்லைன் வந்து டபுள் லைன் கொடுத்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து நான் க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், உங்களுக்கு மேலேருந்து எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம புல்லட் இல்லைன்னா டபுள் பெல், அதுவும் கிடைக்கலன்னா குயில்னு இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் உள்ளதே வாங்கிக்கோங்க. த்ரெட்டு வந்து எப்போதும் டபுளாக தான் எடுத்து ஒர்க் பண்ணுவோம், கொஞ்சம் எம்போசிங்காக தெரியணும் இல்லையா. அதனால் இந்த பாயிண்ட் வந்தோடனே சின்னதாக ஒரு செயின் போட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். செயின் போடும்போது நிறைய ஹோல்ஸ் விழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. என்னென்னா நீடில் வந்து ஃபுல்லாக டிப் டிப் வரைக்கும் இல்லாமல் ஃபுல்லாக உள்ளே போட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த முனை மட்டும்தான் உள்ளே போகணுங்க. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இந்த பாயிண்ட் மட்டும் சின்னதாக உள்ளே இருக்குனிங்கனாவே போதும். ரொம்ப டீப்பாக உள்ளே குத்துனீங்கன்னா நல்ல ஹோல்ஸ் பெருசு பெருசாக வந்துடும். இது நான் வந்து ஃபுல்லாக செயின் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன், நெருக்கமாக கேப்பே இல்லாமல். ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த லைனை ஒட்டியே போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடியில் இருக்க கிளாத் தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு நல்ல திக்காக கிடைக்கும். இந்த பாயிண்ட்லாம் பாருங்கள், சின்னதாக போடுங்க செயினை. மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்கும்போதும் சின்னதாக போட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மல் சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இந்த லீஃப் நாலு லீஃபும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
நமக்கு இது பாருங்க நல்ல நம்ம ஷேப்பா நம்ம லீஃப்லாம் வரையஞ்சோம் அப்படினாவே போதும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம ஃபினிஷ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் இது பாருங்க எங்கயுமே அந்த cloth வந்து அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம நல்ல நெருக்கமா போட்டுருக்கோம் இப்போ நம்ம இங்க நாட் பண்ணிக்கலாம் இதே போல thread work ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நீங்க பார்த்தா நம்ம பார்த்தோம்னா இது ஃபுல்லா நம்ம green colorல வந்து chain filling கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து பீட்ஸ் கொடுக்கலாம் இந்த செகண்ட் லைன் கொடுத்திருக்கேன் இல்லையா இது கொஞ்சம் சின்னதா போட்டுறேன் அதுக்கு மேல செகண்ட் லைன் பெருசா போட்டுர்க்கேன் அதுல வந்து இப்போ நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் வச்சு இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே போல இந்த petals க்கு எல்லாமே நம்ம பீட்ஸ் வைக்கலாம் எப்போதும் போல ஸ்டார்டிங் செயின் போட்டுக்கோங்க அப்புறம் நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது போடுற நாட் வந்து நிறைய பேருக்கு வரல எப்படி பண்றது அப்படினு சொல்லி கேட்றீங்க அது வந்து நான் ஆன்லைன் கிளாஸோட ஒரு சாம்பிள் வீடியோவை கொடுத்திருக்கேன் லாஸ்டா அத பாருங்க பீட்ஸ் வந்து நெருக்கமா போடுங்க எல்லா இதலயுமே சொல்றேன் எந்த அளவுக்கு நீங்க நெருக்கமா போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஓகே இது நம்ம ஃபுல்லா பீட்ஸ் எல்லாம் வெச்சு முடிச்சு நான் வெளிய வந்து அவுட்லைன் வந்து சரி கொடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம வந்து லோடிங் மாதிரி பண்ணலாம் சோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிராஸ்ல வந்து நான் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து குடுக்குறேன் ஏனா இந்த வர்க் வந்து கொஞ்சம் எம்போசிங்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்ட்டா ஒவ்வொரு பெட்டல்ஸோட மிடில்ல ஒண்ணு இல்ல இப்படி லெந்தா செயின் தான் போட போறோம் எவ்வளோ நம்மளுக்கு திக்கா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நான் உள்ள வந்து ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ண போறேன் ஸோ அதனால இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆரஞ்சே கொடுக்குறேன் இந்த இடம் நல்லா பாருங்க எம்போசிங்கா தெரியற அளவுக்கு நல்லா திக்கா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா கூட போதும் இல்ல உங்களுக்கு இன்னும் எம்போசிங்கா வேணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இது மாதிரி ஸ்கொயர் டைப்ல நிறைய போட்டுக்கோங்க நான் இப்போ இங்க நாட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இத போட ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பவுமே மிடில்ல இருந்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து கரெக்ட்டா வரும் சோ நான் இங்க இருந்து எடுத்து கீழ கொண்டு வரேன் கிரிப் செயின் போடுறேன் மறுபடியும் மேல கொண்டு போய் மேல ஒரு கிரிப் செயின் நீடில் இந்த ஸ்டிச்சுக்கெலாம் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும் கிரிப் செயின் போடுறதும் அதே போல் சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த கிளாத்தோடு சேர்ந்து இழுத்துட்டு வந்து உங்களுக்கு அது இன்னும் லென்த்தாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு போட்டு முடிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இது ரொம்ப நீட்டாக எம்போசிங்காக இருக்கும்னு இப்போ இது ஒன் சைடு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த சைடு எடுத்து நல்லா நெருக்கமாக போடுங்க கேப் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது ஸோ எவ்வளோ நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக போடுங்க இதை இப்போ இது மாதிரி ஸ்பேஸ் பாருங்கள் கீழே கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேலே இன்னும் கேப் இருக்குது அப்படிங்கும்போது ஒரே இடத்துலையே நம்ம இன்னொரு தடவை கூட போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்படி கிராஸாக கொண்டு போவேனா இது பாருங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்து ஸோ உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இது
இதே போல அடுத்து எல்லா பெட்டல்ஸும் நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக நம்ம இந்த லோடிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த போர்ஷனில் நம்ம வந்து ஃபுல்லாக நாட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி சின்ன நீடலில் 10 த்ரெட்டாக எடுத்து இப்படி கோர்த்து வரும்போது 20 வர மாதிரி வச்சுருக்கேன். அதாவது இந்த சைடு ஒரு சைடு மட்டும் 10, இந்த சைடு 10 20 இருக்கும். நாட் ஒர்க் பார்த்துடலாம். இப்போ அடியில் வந்து ஒரு கை வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து சிக்கு இல்லாமல் நீட்டாக வரும். இது மாதிரி விரலில் பிடிச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்போம், இந்த விரல் இந்த ரெண்டு விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த நூலுக்கு உள் பக்கமாக விட்டு எடுத்து இப்படி லாக் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து நீடில் உள்ளே வைக்கிறேன். இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க, இந்த நாட்டை வந்து கரெக்டாக கொண்டு வந்து கிரிப் பண்ணி கீழே வச்சுட்டு ஃப்ரீயே அதை உள்ள விடுங்க. ரொம்ப கிரிப் பண்ணணும்ட்டு இல்லை, லைட்டாக கிரிப் பண்ணிங்கனாவே போதும். ஓகே, இப்போ அடுத்தது அதுக்கு பக்கத்துலயே நல்லா நெருக்கமாக உள்ள விட்டு எடுத்துக்கலாம். அடியில் வந்து எப்போதும் போல நல்லா கிரிப்க்கு விரல் வச்சுக்கோங்க, அப்போதான் நம்மளுக்கு நீட்டாக வரும். இப்போ த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உள் பக்கமாக விட்டு இதுக்கும் பக்கத்தில், ரொம்ப நெருக்கமாகவும் இருக்க தேவையில்லை, ஓரளவுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா போதும். அந்த கிரிப்பை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நல்ல எம்போசிங்காக தெரியும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ த்ரெட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் நம்ம ஷேப் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்படி போய் இப்படியே வந்து வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஏன்னா ஷேப் நல்லா நீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைரக்ஷனில் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மிடலில் சின்னதாக ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் நம்ம அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப சீக்கிரம் போடணுங்கிறதுக்காக ரொம்ப லென்த்தாக எடுக்க வேணாம், ஓரளவுக்கு ஆவரேஜாக எடுத்திங்கனாவே போதும். ரொம்ப லென்த்தாக எடுத்திங்கன்னா ரொம்ப சிக்கி போட்டுரும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதை நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே முடிச்சு போடணும் அப்படின்ட்டு இல்லை, இது மாதிரி குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நார்மலாக நீடலில் வந்து உள்ளே விட்டு எடுத்தே நீங்கள் நாட் போட்ட மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா கல்டு அது ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி நம்ம பண்ணும்போது கேப்பும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும், உங்களுக்கு வந்து நாட் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இருக்காது. நீங்கள் போட்டதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்னதாக ஸ்பேஸ் விழுகும். ஓகே, ஒரு ரெண்டு மூணு இடத்துல போட்டிங்கனாவே போதும். இது ஃபுல்லாக இப்போ நீட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாட் ஒர்க்கு, இந்த டிசைனும் அதே போல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டிருக்க இந்த டிசைனை நம்ம பேக் நெக் ஃபுல்லாக எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை புட்டாஸ் மாதிரி நீங்கள் போடணுன்னாலும் போடலாம், இல்லை பேக் நெக்கில் வந்து ஸ்பேஸே இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னாலும் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய சைஸில் இதை வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக் ஃபுல்லாக வேணும்னா நம்ம சைஸ் சின்னது பண்ணி கூட இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டாக பெருசாக தெரியணும் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் சீக்வன்ஸ் கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுத்து கூட நம்ம நீட்டாக இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ நம்ம செயின் போட்டுகிட்டே வந்துட்டு இப்போ அடுத்தது நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செயின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாட் போடுறது தேவை. ஸோ இந்த த்ரெட்டை வந்து இப்படி லென்த்தாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பக்கத்துலேயே நெருக்கமாக செயின் அளவுக்கு தெரியாமல் இந்த டிஸ்டன்ஸில் சின்னதாக பக்கத்துலேயே வந்து நெக்ஸ்ட் செயின், இதை வந்து செகண்ட் செயின். ஓகேவா, இந்த செகண்ட் செயினை மேலே இழுக்கும்போது நீடலோட முனை மேலே பார்த்துருக்கும்,
அதை அப்படியே இந்த கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்கு இல்லையா அதை மாட்டி அடியில் இழுக்கணும். த்ரெட்டை வந்து உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், இப்படி கிளாக் வைஸில் சுற்றி கொடுக்குறோம், மேலே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்கிறோம், எடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் மறுபடியும் கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறோம். அடியில் நல்லா எப்படி சுற்றி கொடுக்குறங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இன் போட்டு நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து எந்த டிசைன்ஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். ஒரு மேங்காவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளாராக இருக்கட்டும், இல்லை பண்ணாமல் இருக்காதிங்க. ஒரு செயின் போடுறோம், அதை மறுபடியும் கீழே இழுக்கிறோம், மறுபடியும் இங்கே ஒரு க்ரிப் செயின் கொடுக்குறோம், லென்த்தாக ஒரு செயின், அதுக்களோட சாய்ஸ் தான். இந்த டபுள் ஃபிஷ் போன் ரெண்டு கலர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் மெயின், சரியே இருக்கணும், ஒன் சைடு கம்பல்சரி சரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இனிமேட்டு எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம